பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி பார்த்துருப்பீங்க, பூமிக்கு அடியில் ஏர்போர்ட் அமைச்சு பார்த்துருக்கீங்களா? ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை நம்மளும் பார்க்க போகிறோம். உலக நாடுகளே ஆச்சரியப்படுது. ஹமாஸுக்கு புதிய தலைவர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன? அதோடு சேர்த்து ஈரானுடைய படையோடு சேர்த்து ரஷ்யா இந்திய பெருங்கடலில் ஒரு பெரிய கூட்டுப்பயிற்சி செய்கிறாங்க. இது கூட்டுப்பயிற்சி அல்ல மக்களே, ரஷ்யா ஈரானோடு சேர்ந்து பெரிய ஒரு பிளான் ஒன்று திட்டமிடுறாங்க. அது என்ன? சவுதி அரேபியாவினுடைய டிவி சேனல் நொறுக்கப்பட்டிருக்கு. யாரால? போராட்டக்காரர்களால். எதுக்காக சவுதி அரேபியாவினுடைய சேனலை அடித்து உடைச்சிருக்காங்க? இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடந்திருக்கு. அதனுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் பிரசாத் சிக்னேச்சர் மூலியமாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். என் உறவுகளே, வாருங்கள் பயணிக்கலாம். ரஷ்யா இஸ்ரேலை எச்சரிக்கை விடுத்துச்சு. இஸ்ரேல், நீங்க ஈரானுடைய கடற்படை மற்றும் அவங்களுடைய நியூக்ளியர் சைட் மேலே, அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. எப்படி ஒரு படத்தில் வந்து இது வந்து ரெக்வஸ்ட் அல்ல, இது கட்டளை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஷ்யா அதிபர் புட்டின் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பால் இஸ்ரேல் இப்போ சத்தமில்லாமல் கம்முன்னு இருக்குது. ஆனால் இதே இஸ்ரேல் இப்படியே இருக்குமா அப்படிங்கிறதுலையும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய டவுட்டு. ஸோ ஈரானுக்கு ஆதரவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திய பெருங்கடலில் தனது போர் கப்பலை அனுப்புகிறாங்க. இதை பார்த்து நாட்டோ உள்ளிட்ட நாடுகள்லாம் அப்படி நடுங்கி போய் கிடக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் போற முடிச்சுட்டு இப்போது மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்குள்ளே களமிறங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. ஓமன் அப்படிங்கிற கண்ட்ரி, ஈரான்கிற கண்ட்ரி, இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடல் கூட்டு பயிற்சியை நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இதை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிது. இது பத்தாததுக்கு பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா போக போகிறாரு அப்படிங்கிறதுனால, ஸோ இந்தியாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே பாலஸ்தீன விடுதலை பற்றி பேசக்கூடிய நபர்கள் ஒரு புறம் மகிழ்ச்சி அடைகிறாங்க, இன்னொரு புறம் உலக நாடுகள் பெரிய அளவில் அச்சத்தில் ஆடுறாங்க. மூன்றாவது உலக போர் வந்துருமோ அப்படிங்கிற பயம். காரணம் என்னென்னா, புட்டினும் உள்ளே என்றாகிறார். அப்போ போர் விரிவடையும் அல்லவா? அதுதான் இன்னைக்கு தேதிக்கு எல்லார் மனசுலையும் ஒரு மிகப்பெரிய அச்சமாகவே இருக்குது. உங்களுக்கெல்லாம் கொக்கோகோலா பிடிக்குமா? இந்த கொக்கோகோலா கம்பெனி காசா பகுதியிலையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பாலஸ்தீனத்தினுடைய காசா ஏரியா மட்டுமல்ல, மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலையும் ஒரு மிகப்பெரிய கொக்கோகோலா கம்பெனி வந்து அங்கே வச்சு ரன் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கான சர்க்கரை அப்படிங்கிறது, கொக்கோகோலாங்கிறதே சர்க்கரை தான், சர்க்கரை இல்லாமல் கொக்கோகோலா இல்லை. கலர் வேணால் கண்ணங்கரேன்னு இருக்கலாம், ஆனால் அதில் வெள்ளை சர்க்கரை போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு விற்பனை ஆகும். கொக்கோகோலாங்கிறது மனிதனுக்கு மிகப்பெரிய கேடு அப்படிங்கிறதுனால தான் ரொனால்டோ அப்படிங்கிற நபர் வந்து அந்த பாட்டிலை லைட்டாக மேஜரில் நகட்டி வச்சார். அந்த நிறுவனத்தினுடைய வருமானமே படுத்து போச்சு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்போ கொக்கோகோலாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜோர்டான் மூலியமாக வர வேண்டிய அந்த சர்க்கரை அப்படிங்கிறது கட் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த கொக்கோகோலா கம்பெனிக்கு காசா பகுதியில் மட்டும் $25 மில்லியன் நட்டம் அப்படின்னு அந்த இடத்திற்கான ஓனர் யாருன்னா, ஹிந்தி அப்படின்னு தமிழர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பேராக வச்சுருக்கக்கூடிய நபர் தான் இந்த சவுதி வழியாக ஜோர்டானை கடந்து வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கொக்கோகோலா கம்பெனியினுடைய ஓனருடைய பெயர் தான் ஹிந்தி. ஸோ சர்க்கரை இல்லாததுனால மிகப்பெரிய அளவில் நட்டமாயிருச்சு கொக்கோகோலா கம்பெனிக்குன்னு இப்போ அவர் புலம்பி அளக்கூடிய காட்சிகள் அல்ஜசீராவில் இடம்பெற்றிருக்கிறது. லெபனானுடைய LBCI இந்த சேனல் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸுக்கு புதிதாக தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எக்யா சின்வார் இறந்து போனதை ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், எஸ், கலில் அல் கயாம் அப்படிங்கிற இது ஹமாஸினுடைய ஒரு பழைய நபர், அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்தியிருக்கார். அதே மாதிரி புதிதாக தலைவரையும் அறிவிச்சிருக்காங்க ஹமாஸ். அவருடைய பேர் தான் காலிப் மசால் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 1956 பிறந்தார். ரொம்ப வயதானவர் தான், ஆனால் ரொம்ப யங்கான பர்சனாக தான் தோற்றமளிக்கிறார்.
ஹமாஸுடைய பொலிட்டிக்கல் பியூரோ 1987 அவர் அதற்கு பிறகு பொறுப்பேற்கிறாரு. பாலஸ்தீன் தாண்டி கத்தாரில் தான் இவர் அதிக நாள் இருந்திருக்கார். பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரியில் பெரிய அளவில் இல்லை. 8 ஆண்டுகள் சிரியாவில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆகுது இவரை பற்றி. இவரை பற்றி படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இருந்தாலும் இவர் எவ்வளவு காலம் நீடிப்பார் அப்படிங்கிறது தாண்டி ஹமாஸை அடுத்த கட்டத்திற்கு இவர் எப்படி வழிநடத்தப் போகிறார் அப்படிங்கிற கேள்விகளோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா இவருடைய அடுத்தடுத்து பிணைய கைதிகளுடைய டீல் அப்படிலாம் கத்தார்கிட்ட எழுத்துட்ட ஏன் அமெரிக்கா கூட்ட டீலிங் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிணைய கைதிகள் விடுதலைங்கிறது அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஹமாஸுடைய அடுத்த தலைவர் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறிய அகதிகள் லெபனானில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க 14 ஆண்டுகள் லெபனானில் வாழ்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலை என்னென்னா, லெபனானில் இஸ்ரேல் போர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால லெபனானை விட்டு மறுபடியும் சிரியாவுக்கே அவங்க கிளம்பி போகிறாங்க. 14 ஆண்டுகள் சிரியாவில் அகதிகளாக வாழ்ந்துட்டோம், மறுபடியும் தாய் நாட்டுக்கே நாங்கள் திரும்பி போகிறதா முடிவு பண்ணியிருக்கோன்னு ஒரு வயதான பெண்மணி அல்ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி. அவர்கள் வாழக்கூடிய வாழ்வு, ஊனமுற்றவர்கள் நிறையா பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புமே இல்லை. மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வாழக்கூடியவங்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் தானே. அவங்கள தொடர்ச்சியாக போர் 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 அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி வச்சே பிறக்கக்கூடிய குழந்தையும் சாகும் வரை கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சத்தம் தன்னுடைய அழுகையை விட வீரியமான அந்த குண்டுமலை பொழியக்கூடிய சத்தத்தை தான் கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, மரணிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரானில் அண்டர் கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. விமான நிலையங்களையே வைத்து வச்சுருக்காங்கன்னா சுரங்கங்கள் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறதுங்கிறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் பூமிக்கு அடியில் வந்து ஒரு பெரிய சுரங்கங்கள் அமைத்து அந்த சுரங்கத்துக்குள்ளே ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள்லாம் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னா ஈரான் எவ்வளவு தூரம் அதிநவீனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வீடியோ காட்சிகள் ட்விட்டரில் பார்த்தோம், அதை யூடியூப்லலாம் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அதிநவீன காட்சிகளை வந்து ட்விட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ ஈரானுடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. ஏர்போர்ட்டே வச்சுருக்காங்களா, இங்கே பூமிக்கடியிலப்பா அப்படிங்கிறாங்க. IDF-னுடைய சீஃப் லெபனானை கிட்டத்தட்ட கைப்பற்றி விட்டதாக ஒரு வெற்றி கூச்சல் விட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் 1500 ஹிஸ்புல்லாவை சேர்ந்த வீரர்களை நாங்கள் கொன்று விட்டோம், அதோடு சேர்த்து இப்போது லெபனானை நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ IDF-னுடைய சீஃப் சொல்லக்கூடிய விஷயத்தை யூஎனில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பர்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபை தான் செய்திகளை திருப்பி நமக்கு பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இப்போ இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, ஈரான் அப்போது ஹிஸ்புல்லாவை கைவிட்டுருச்சா அப்படிங்கிற கேள்வி. அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து பதில் வந்தால் கூட, இப்போ இந்த நிலைமையை பார்க்கும்போது IDF-னுடைய வீரர்கள் தொடர்ச்சியாக லெபனானுக்குள்ளே முன்னேறுறாங்கன்னா ஹிஸ்புல்லா அங்கே ஏதோ ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒன்று வெப்பன்ஸ் போகிறதுல பிரச்சனையா, இல்லை வெப்பன்ஸை அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேல் மாதிரி ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்து அமெரிக்காக்கிட்டேருந்து வர்ற மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. ஒரு பாம் போட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த கட்டிடத்தின் மீது அட்டாக் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் லெபனானில் இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாதது ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானுக்கு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவுது. அது மட்டும் மாற்றுக்கருத்தே இல்லை. சின்வார் அவர்களுடைய மரணம், அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தவங்க ட்ரம்ப், இன்னொருத்தவங்க கமலா ஹாரிஸ். இந்த ரெண்டு பேரும் சின்வாருடைய மரணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பார்வை தான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனிமேல் மிடில் ஈஸ்டில் அமைதி திரும்புவதற்கு விரைவிலேயே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா ஹாரிஸ் வந்து சின்வாருடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான திருப்பு முனை, அது அமெரிக்க தேர்தலுக்கான திருப்பு முனையா அப்படின்னு கேட்டால் அதுவும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ சின்வாருடைய மரணத்தை வைத்து அமெரிக்காவினுடைய எலெக்ஷனே ஒரு பெரிய அளவிலான சேஞ்ச் ஓவர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது அமெரிக்காவில். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் அமைதி மீண்டும் திரும்புமா, இல்லை இந்த போர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா யார் ஆட்சியாளர் அப்படிங்கிறத பொறுத்து அந்த போர் வீரியமடையுமா இல்லை சத்தமில்லாமல் அமைதியாக நடக்குமா அப்படிங்கிறது தான். பட் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்தது. இந்த வன்முறையில் போராட்டக்காரர்கள் 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. அந்த ஒன்று கூடக்கூடிய இடம் வந்து எந்த இடம் அப்படின்னா
சவுதி அரேபியாவினுடைய எம்பிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி சேனல் அமைந்திருக்கக்கூடிய பகுதி ஈராக்ல, பாக்தாத்ல. அந்த பகுதி, அந்த அலுவலகத்தின் மீது இந்த இளைஞர்கள் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க. சரி, எதனால் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க, எதுக்காக இப்படி அடித்து உடைக்கிறாங்க, ஏன் பற்ற வச்சு தீயை வந்து கொளுத்துறாங்க, ஒட்டுமொத்த சேனலையுமே டேமேஜ் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு பெரிய தீ எரியுதே, இதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஈராக்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மேலே, இளைஞர்களுக்கு யார் மீது கோபம் அப்படின்னா சவுதி மீது கோபம், சவுதியினுடைய மன்னர் சல்மான் மீது கோபம். அவர் மேலே ஏன் கோபப்படுறாங்கன்னு கேட்டால், அவர் இஸ்ரேல் ஆதரவாளராக இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த எம்பிசின்னு சொல்லப்படக்கூடிய சேனலில் இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அல்ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள்லாம் உறுதிப்படுத்தினாங்க. சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் வந்து இந்த சவுதி அரேபியாவினுடைய எம்பிசி சேனல் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல்காரங்களை மையமிட்டு பாலஸ்தீனியர்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் ஏரியாலாம் ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் தான் சொல்லுவாங்க, அதையும் வந்து சவுதி அரேபியா தவிர்த்திருக்கு. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அப்படிங்கிறதையே உச்சரிச்சிருந்தாங்க எம்பிசி சேனலில், அதுவும் இவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா அவங்க இஸ்ரேலை ஒரு நாடாகவே எடுத்துக்க மாட்டாங்க, பாலஸ்தீன், ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட நிலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களை வலியுறுத்தி அந்த சேனலை அடித்து உடைச்சிருக்காங்க ஈராக்கை சேர்ந்த இளைஞர்கள். உண்மையிலேயே ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும், இதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஏன்னா ஒரு டிவி சேனலுக்கு அவங்களுக்கு உரிய ரைட்ஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதே நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான செய்தியாக அது ஒளிபரப்பப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானதாக இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கருதி இருக்கலாம். இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக விரும்பவில்லை. ஏன் அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய ரெண்டு சைட் ஆஃப் பார்ட் இருக்குது, அந்த ரெண்டு சைடையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் இந்த தபால்காரனுடைய வேலை. என்ன என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.